அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 14/5/2023 சோபகிரத வருடம் சித்திரை மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. சூரிய உதயம் 5:54 சூரிய லக்னம் மேசம். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் எளிதான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உரையாடும் போது வார்த்தைகள்ல கவனம் தேவை. இனிமையான வார்த்தைகள் நல்ல பலன்களை பெற்று தரும். இன்று புதிய வாய்ப்புகள் காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இன்று ஏமாற்றத்திற்கான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கலாம். இதனால் உங்கள் மன உறுதியை நீங்கள் இழந்து விடுவீங்க. இன்று பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு, பண இழப்புகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால் சூடான விவாதங்கள் ஏற்படலாம். இது மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியதாக இருக்கு. பல்வலி மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் தைரியமான உறுதியான அணுகுமுறை காணப்படும். உங்கள் இலக்குகள்லாம் வளர்ச்சி அடைவீங்க. பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதற்கான சாத்தியம் இருக்கு. உங்கள் செயல்திறனா நல்ல தரத்தை நீங்க பராமரிக்க இயலும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சிகரமாக உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இன்று மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை இணைந்து கொண்டாடுவீங்க. உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. புதிய நண்பர்களை பெறுவீங்க. அவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் செயல்திறன் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இன்று பணவரவு அதிகமாக காணப்படும். பயனுள்ள வகையில் நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. நேர்மையான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க. இன்று உங்களிடம் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, சவாலான சூழ்நிலைகள் காணப்படும். அதனை வெறுமையே உணர்வீங்க. உறுதியான போக்கை மேற்கொள்வதன் மூலம் எளிதில் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கலாம். உங்கள் கடின உழைப்பிற்கு தகுந்த பலன்கள் கிடைக்காது. இதற்கு உங்கள் பணிகளை சிறப்பாக திட்டமிடுவதே காரணம். நிதி நிலைமையை பொறுத்தவரை லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. பணப்புழக்கம் குறைவாக காணப்படும். பண இழப்புகளை தவிர்க்க நீங்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இது உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் திறமையாக கையாள முடியும். பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க இயலாத நிலை ஏற்படும். பயனுள்ள யுக்திகளை கையாண்டு கவனமாக பணியாற்றினால் பணிகளை நீங்கள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இணைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அகந்தை போக்கை தவிர்ப்பது நல்லது. இது உறவின் நல்லிணக்க பாதிக்கும் என்பதால் கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கலாம். ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சிறந்த மன ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் அமைதி பெறலாம். பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க சூழல் காணப்படும். பணிகளை விரும்பி எளிதாக நீங்கள் ஆற்றலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று சிறப்பாக இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இருவருக்கும் இடையே பரஸ்பர மதிப்பு உயரக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பாக காணப்படுவீங்க. இன்று முழு ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள்.
துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தாலும் உங்கள் இலக்குகளில் வெற்றி அடையலாம். பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்தி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். வேலையை பொறுத்தவரை சில தடைகள் காணப்படும். உறுதியுடன் இருந்தால் தடைகளை நீங்கள் தகர்த்தெறியலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதுமானதாக இருக்காது, கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடும் காணப்படும். அமைதியாக இருப்பது மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சகம் ராசியின் நண்பர்களே, அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்கள் முறையான முடிவுகளை எடுக்க இயலும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் பதட்டமின்றி சமநிலையில் இருக்கலாம். பணிகள் அதிகமாக காணப்படும். இதனால் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமாக பணியாற்றினால் இன்று நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படாது. அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். உங்களிடம் காணப்படும் நட்பான அணுகுமுறையை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, பதட்டமும் கவனமின்மையும் காணப்படும். இதனை சமாளிக்க அமைதியை மேற்கொள்ள வேண்டும். சகஜமான அணுகுமுறையுடன் நீங்கள் பணிகளை கவனம் செலுத்துங்கள். பணியிடத்தில் பதட்டம் காரணமாக தாமதமான பணிகள் காணப்படும். பணிகளை கையாளும் போது பொறுமையான அணுகுமுறை தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இறை வழிபாடு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் வெற்றி பெறலாம். இன்று சிறந்த முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வீங்க. உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் மேலதிகாரிகளிடம் நீங்கள் பிரதிபலிப்பீங்க. சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படும். உங்கள் சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு. இனிமையான வார்த்தைகளும் நல்ல புரிந்துணர்வும் உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஸ்திரமான இலக்குகளை வெல்லக்கூடிய இனிமையான தருணங்களை சந்திக்கக்கூடிய நாள். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். வேலையை பொறுத்தவரை வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சி வரவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பணம் சம்பாதிப்பீங்க. இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் எதிர்ப்பின்படி இருக்காது. எதிர்மறையான ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். வேலையை பொறுத்தவரை அதிகமாக காணப்படும். பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிக அளவில் குறைந்து காணப்படும். கூடுதல் செலவுகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கோபத்தின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.